ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது நம்ம சேனல் விடியல் நோக்கிய பயணம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் செம்மன் புனிதர் மறைசாட்சியான புனித அருளானந்தரோட திருத்தலத்தை பார்க்க போகிறோம். இந்த திருத்தலம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருவாடனை தாலுக்கால தேவக்கோட்டை அப்படின்ற இடத்துலேருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஓரியூர் அப்படின்ற கிராமம் இருக்குங்க. இந்த கிராமத்தில் தான் செம்மன் புனிதர் அப்படின்னு சொல்லக்கூடிய புனித அருளானந்தரோட புனித திருத்தலம் வந்து இருக்குது. இந்த திருத்தலத்தில் ஆண்டுதோறும் பிப்ரவரி 4ஆம் தேதி இங்கே வந்து திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க. இந்த திருத்தலம் எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, இதனுடைய வரலாறு என்ன அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த திருத்தலத்துக்கு போகிற வழி எங்கும் பார்த்திங்கன்னா, எங்கே எல்லா பக்கமும் மழை பெஞ்சு அப்படியே ரொம்ப பசுமையாக, எங்கே பார்த்தாலும் ஒரே தண்ணி காடாக அப்படி தாங்க இருந்தது. நீங்களே வீடியோவில் பார்த்தா தெரியும், எங்கே பார்த்தாலும் அப்படியே பசுமையாக பச்சை போர்வை போர்த்துற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் ஸ்கூல் படிக்கும்போது சின்ன வயசில் போனதுங்க, அதுக்கப்புறம் இந்த பக்கம் போனதே இல்லை. இப்போ தான் ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் கழித்து போனேன். சரி, உங்களுக்கும் ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி வீடியோ எடுத்திருக்கேன். இதுதான் இந்த திருத்தலத்தோட என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா, ஒரு 42 அடி உயரத்தில் புனித அருளானந்தரோட திருச்சொரூபம் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து இப்போ தான் திறப்பு விழா நடத்தினதாக சொன்னாங்க. இந்த கோவிட் டைம் அப்படின்றனால திறப்பு விழா ரொம்பவே சாதாரணமாக நடந்ததாக இங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க. இந்த புனித அருளானந்தரோட இயற்பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான் டி பிரிட்டோ. இவர் வந்து ஒரு புகழ்பெற்ற போர்த்துகீசிய உயர்குடி குடும்பத்தில் பிறந்தவர். இவருக்கு அடிக்கடி சின்ன வயசில் உடல்நிலை சரியில்லாமல் போகுமாங்க. அதனால் ஒரு தடவை 11 வயதாக இருக்கும்போது இவருக்கு உடல்நிலை சரியில்லாதப்போ இவங்க அம்மா வந்து வேண்டிக்கிட்டாங்களாம், இவருக்கு வந்து உடல்நிலை சரியாச்சு அப்படின்னா சவேரியர் மாதிரி நீளமான உடை உடுத்து அவரை வந்து திருச்சபைக்காக அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டியிருப்பாங்க போல். அதுக்கப்புறமா அவங்க வேண்டிக்கிட்ட மாதிரியே அவரோட உடல்நிலை வந்து சரியானதுக்கப்புறம் இவரோட அம்மாவோட வேண்டுதல் படியே இவர் நீளமான அங்கியை உடுத்தி திருச்சபையில் இணைகிறாரு. 1662ஆம் ஆண்டில் இயேசு சபையில் இணைஞ்சு கோயம்புத்தூர் பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கிறாரு. 1673ஆம் ஆண்டில் மதம் போதனைக்காக தென்னிந்தியாவோட மதுரை நகருக்கு வர்றாரு. இந்த மதுரைக்கு வந்ததுக்கப்புறம் தான் இவர் தன்னோட பேரை தமிழில் அருளானந்தர் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறாரு. அப்போது அங்கே இருந்த மன்னரால் நாடு கடத்தப்பட்டு ஐரோப்பாவுக்கு திரும்புகிறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் 1690ல் மீண்டும் மதுரைக்கு வர்றாரு. மதுரையில் பிரிட்டோ ஐரோப்பிய மேலாண்மையற்ற இந்திய கத்தோலிக்க திருச்சபை நிறுவ நிறைய முயற்சிகள் செய்கிறாரு. இதுக்காக அவர் உள்ளூர் மொழிகளை நிறைய கற்றுக்கிறாரு. தன்னுடைய மத பிரச்சாரங்களுக்கு அதை வந்து பயன்படுத்துகிறாரு. இந்து சமய முனிவர்களை போல் மஞ்சள் பருத்தி ஆடை அணிஞ்சு புலால் உண்ணாமல் மது அருந்தாமல் இந்த மாதிரி பழக்கங்களை வந்து பின்பற்றுறாரு. சாகர வரைக்கும் சைவ உணவு முறையை பின்பற்றிருக்கிறாரு. கத்தோலிக்க சமய நெறிமுறைகளை பாமர மக்களுக்கும் புரியும்படியாக அவங்களுக்கு வந்து எடுத்துரைச்சிருக்கிறாரு. நிறைய மறவர் சாதி மக்களை கிறிஸ்தவ சமயத்துக்கு மதமாற்றம் செஞ்சுருக்கிறாரு. அதனால் அப்போதைய மன்னனாக இருந்த சேதுபதி அவரை ஊரை விட்டு வெளியேறணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இந்த மறவர் சாதி மக்களில் தடியத்தேவன் அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த தடியத்தேவன் 5 மனைவிகள் வச்சுருக்கிறாரு. இவருக்கு உடல்நிலை ரொம்ப மோசமான நிலையில் இருந்திருக்கு. எத்தனையோ வைத்தியம் பார்த்தும் அவரோட உடல்நிலை வந்து சரியாகலை. அப்போது இந்த புனித அருளானந்தரோட ஜபத்தினால் இவர் வந்து சுகம் பெற்று நலமடைஞ்சிருக்கிறாரு. அதனால் அவர் தன்னோட மதத்தை மாற்றி கிறிஸ்தவ சமயத்துக்கு மாறுறதா ஒப்புக்கொண்டிருக்கிறாரு. அப்போது அருளானந்தர்கிட்ட, நான் கிறிஸ்தவ சமயத்துக்கு மாறணும்னா என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அப்போது அருளானந்தர் சொல்லியிருக்கிறாரு, உங்களோட 5 மனைவிகளை முதல் மனைவியை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி மனைவிகளெல்லாம் அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவரோட சொல்படியே இவரும் தன்னுடைய முதல் மனைவியை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற 4 மனைவியரையும் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து அனுப்பி வச்சிடறாரு. அதில் ஒரு மனைவி கடலாயி அப்படின்றவங்க. இவங்க சேதுபதி மன்னனோட சகோதரி. இவங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தன்னுடைய சகோதரனான சேதுபதி மன்னன்கிட்ட போய் சொல்கிறாங்க. ஸோ கோபமடைஞ்ச அவர் என்ன பண்ணுறாருனா, இந்த அருளானந்தரை எப்படியாவது கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்காக இவரை கைது செஞ்சு நிறைய துன்புறுத்திருக்கிறாங்க. எந்த அளவுக்கு துன்பப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு துன்பப்படுத்திட்டு இறுதியாக இவருக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்க. அதுவும் இந்த மரண தண்டனை அப்படின்றது எப்படி இருக்குது அப்படின்னா, தலையை வெட்டி சாகடிக்கணும் அப்படின்ற மாதிரி கட்டளையிட்டுறாங்க. அதனால் இவரை ஓரியூருக்கு கொண்டு போய் பாம்பாற்றங்கரையில் வச்சு இவரோட தலையை வெட்டி துண்டாக்கி இவரை வந்து கொலை பண்ணுறாங்க. இவரோட இந்த ரத்தம் பட்ட இடமெல்லாம் பார்த்திங்கன்னா செம்மன் பூமியாக மாறிடுச்சாங்க. அதனால தான் இந்த ஓரியூரை செம்மன் பூமி, இவரை செம்மன் புனிதர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
இந்த ஓரியூர் முழுவதுமே பார்த்திங்கன்னா செம்மண்ணாக தாங்க இருக்கும். ஆனால் இதை சுற்றி இருக்கிற இடங்கள் எல்லாமே நார்மலாக எப்படி மண் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். இவருடைய ரத்தம் பட்ட இந்த செம்மண் பலவிதமான நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புத சுகமளிக்கக்கூடிய மண்ணாக வந்து இருக்குது. பல நூற்றாண்டுகளை கடந்து நிறைய இடத்துலேருந்து பக்தர்கள் பாத யாத்திரையாகவும் சரி இல்லை பேருந்துலேயும் சரி இந்த திருத்தலத்துக்கு தேடி வராங்க. நிறைய அற்புதங்களை அவங்களுடைய வாழ்வில் வந்து பெற்றுக்கிறாங்க. உங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா இந்த திருத்தலத்துக்கு போய் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நிறைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் புனித அருளானந்தர் மூலமாக பெற்றுக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன். உங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன். இந்த திருத்தலத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஆலயம் இவருக்கு புனிதர் பட்டம் கொடுத்ததுக்கப்புறம் கட்டினதாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருடைய தலை வெட்டப்பட்ட இடம் கல்லறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலயம் தனியாக வச்சுருக்கிறாங்க. மெழுகுவர்த்தி ஆலயம் சொல்லிட்டு தனியாக வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆராதனை ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறாங்க. இது எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்குது. ஆனால் உண்மையாக இவருடைய தலை வெட்டப்பட்ட இடம் அப்படின்றது இந்த திருத்தலத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தூரம் தள்ளி போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இப்போது வந்து அந்த இடத்துக்கு போக முடியாது, அடைச்சி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த இடத்த எங்களால் இப்போ வந்து போய் பார்க்க முடியல. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய திருத்தல அங்காடி. இதில் புனித அருளானந்தரோட சொரூபங்கள் மட்டும் இல்லாமல் அனைத்து கிறிஸ்துவ புனிதர்களோட சொரூபங்களும் இங்கே வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புத்தகங்கள், ஜெபமாலைகள், எண்ணெய்கள், தீர்த்தங்கள் இந்த மாதிரி நிறைய வந்து வச்சுருக்கிறாங்க. இதுவும் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த திருத்தலம் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ நீங்களே பாருங்கள். இது இவருக்கு புனிதர் பட்டம் கொடுத்ததுக்கு அப்புறமா கட்டப்பட்ட திருத்தலம். இந்த திருத்தலத்தை தான் நான் வந்து ஃபுல்லாக வீடியோ கவர் பண்ணியிருக்கேன். நான் மற்ற ஆலயங்களெல்லாம் வந்து நான் சின்னதாக ஃபோட்டோ மட்டும்தான் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இந்த புனித அருளானந்தரோட திருத்தலத்துக்கு போனது. பாப்பா வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பஸ்ஸில் லாங் ட்ராவல் வந்து பண்ணான். ஸோ இது எல்லாமே ஒரு புதுவித அனுபவமாக இருந்தது. என்னோடய அனுபவத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி கண்டிப்பாக நம்மளோட சேனலில் இந்த மாதிரி வீடியோக்கள் வந்து தொடர்ந்து வரும் அப்படின்னு நம்புகிறேன். கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதனால என்னால் வீடியோ எடுத்து போட முடியல. இதுக்கப்புறமா கண்டிப்பாக ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.